வணக்கம். கலாம் செய்திகளுக்காக வாசிப்பவர் ஷாலினி. திருப்பூர் குமரன் சிலை அருகில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். INX மீடியா வழக்கில் ப. சிதம்பரம் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் உள்ள ப. சிதம்பரத்தின் வீட்டில் அதிரடியாக நுழைந்த சிபிஐ அமலாக்கத்துறையினர் அவரை கைது செய்து அழைத்து சென்றனர். இதனை கண்டிக்கும் விதமாக திருப்பூர் குமரன் சிலை அருகில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் குறைகளை பேசுவதால் அவர் மீது பழிவாங்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபடுவதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர். கலாம் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் மயில்மணி. ப. சிதம்பரம் அவர்களை தேவையில்லாமல் அரசு பண்ணுவதற்காக இந்தியா முழுவதும் நடக்கின்றது. அதே சார்பில் திருப்பூர் மாநகர் சார்பில் இங்கு நடை கொண்டிருக்கின்றது. ப. சிதம்பரம் அவர்கள் அந்த இந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது இவர் மேல் எந்த முதல் அறிக்கையின் போது இவருடைய குடும்பத்தார் மீதோ இவர் மேலே எந்த விதமான இதுவும் சொல்லப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது பாதியில் இவர் பெயரை உள்ளே சேர்த்து இவர் மேல் நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இந்த அரசு உள்நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல் இவர்கள் செய்வது இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரையும் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து முதல்நிலை தலைவராக இருந்து நடக்கிற குறைகளை சுட்டி காட்டுகின்ற காரணத்தால் அவரை அரசு பண்ணால் மட்டுமே இதை அவருடைய எடுத்து சொல்லக்கூடிய நிலைகளை எல்லாம் மாற்றிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள். அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காங்கிரஸ் கட்சியும் அவ்வளோ சாதாரணமான அவரை விட்டுவிடாது. அவருடைய இந்த நிலைகளுக்கு அரசு எந்த அளவுக்கு சீரழிக்கிறதோ அவ்வளவுக்கும் காங்கிரஸ் கட்சி அவருடைய கூட இருந்து அவருக்கு ஆதரவாக இருந்து எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கும் என்று சொல்லிக் கொள்கிறோம்.